Hello sweethearts, welcome to the D-Edits. இன்னைக்கு நம்ம வந்து ப்ரிவியூவில் இருக்க மாதிரி எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இன்ஷாட் ப்ரோ ஆப் வேணும். இல்லாதவங்க லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குற டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து ரெண்டு இமேஜ் தரேன், ரெண்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர், பிளெயின் பிளாக் கலர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் எடிட் ஆப்ஷன் போயிட்டு இது அந்த டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து 60 வர மாதிரி வச்சுக்கோங்க. 60 வர மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல் இமேஜுக்கு வர மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நான் இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த ப்ளூ கலர் பிஎன்ஜி, அந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே ஸ்டிக்கர் ஆப்ஷனில் போயிட்டு அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதிலேருந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கோ, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் இன்ஷாட்லேயே தான் எடிட் பண்ண போகிறோம். டோன்ட் வரி, வீடியோ போய்க்கோங்க. இன்ஷாட்டில் வீடியோ போய் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டியூரேஷன் போய்க்கோங்க. டியூரேஷன் போயிட்டு நீங்கள் வந்து எந்த டைமிங் கொடுக்கணுமோ அந்த டைமிங் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 30 seconds கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு நான் வந்து இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணோம்ல, அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் அது இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு வீடியோ என் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வர மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து மறுபடியும் பிப் ஆப்ஷனே போயிட்டு நம்ம வந்து எடிட் பண்ணுறக்கு யூஸ் பண்ண ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ப்ளூ கலர் இது இருக்குல்ல அதில் வர மாதிரி செட் பண்ணிவிட்டு க்ராப் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் எவ்வளோ க்ராப் பண்ணுமோ அந்த அளவுக்கு க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ க்ராப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ப்ளூ கலரில் இருக்கான்னு பார்க்குங்க. அதுக்கு முன்னாடி கீழே இருக்க இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரோமோ ஆப்ஷன் போயிட்டு அந்த கர்சர் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் போயிடும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இமேஜுக்கு வந்துடுங்க. கரெக்டாக அந்த இதுக்குள்ளே ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இருக்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பின்னாடி போயிடும், வேறு எந்த இதுவும் இல்லை. இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதையும் வீடியோ ஃபுல்லாக என் வரலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ரெண்டு வீடியோஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓவர்லேயில் ரெண்டுக்குமே பிப்பில் தான் நம்ம போய் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வீடியோஸுமே நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டெம்ப்ளேட்ஸு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வர மாதிரி எடுத்துக்கிறேன். ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு இது இப்படி தான் வரும். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். பிப்பில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த லைட் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் இமேஜ் கொண்டு வந்துக்கோங்க. ஃபுல் வீடியோவுக்கு கொண்டு வந்துட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு சேம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ இப்படி தான் வரும். உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக் போயிட்டு நான் வந்து வீடியோலேருந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு சாங் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போயிடலாம். டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமோ அது ஒரு வேர்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 word ஆர் 2 word வர மாதிரி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை நான் வந்து கீழே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த வேர்டு வந்து கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த வேர்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு கீ ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எடிட்டில் போயிட்டு அனிமேஷன் போய்க்கோங்க. அனிமேஷனில் சிங்கிள் லெட்டர் அந்த கடைசி இதில் வந்து லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து அனிமேஷன் ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவுட் அனிமேஷன் நான் கொடுத்தது கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இப்போ பாருங்கள் ப்ளே ஆகிறப்போ எப்படி ஆகுதுன்னு. இப்போ மறுபடியும் அந்த வேர்டில் அந்த சென்டருக்கு வந்துட்டு நம்ம கீ ஃப்ரேம் மறுபடியும் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வேர்டை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக மூவ் ஆகிறப்போ பார்த்து நீங்கள் வந்து சின்னது பண்ணிக்கோங்க சைஸை. இப்போ வந்து நான் குட்டி பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஸோ நீங்கள் வந்து கொடுத்த அந்த கீ ஃப்ரேமும் சரி அந்த அனிமேஷனும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்து மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இந்த இதில் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணங்காட்டி அது மாதிரி பண்ண முடியாது. அதனால் அந்த வேர்ட்ஸ் அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கடைசியாக மூவ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் பாருங்கள், நான் கொடுக்குறத கொடுத்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் மூவ் ஆகிற மாதிரி இருக்க பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட் அனிமேஷனுக்கு வந்து டைமிங் கம்மியாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த வேர்ட் டெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் கடைசி மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டூப்ளிகேட்னு இருக்கும். அப்போ வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணதெல்லாம் அதே எஃபெக்ட் வந்து அப்படியே அதில் வந்துடும். நீங்கள் வந்து அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி சின்னது பண்ணுறதோ பெருசு பண்ணுறதோ பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாமே நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து வேர்டிங்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக டைமிங் வர மாதிரி இருந்ததுன்னா டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை சின்னது பண்ணனாலும் டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சின்னது பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் சாங்கை வந்து டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அப்போ வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் முன்னாடியே நீங்கள் வந்து கரெக்டாக வர மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தடவை நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், இப்போது மற்றபடி எல்லாமே எஃபெக்ட்லேருந்து எல்லாம் அப்படியே வந்துடும். அவ்வளோதாங்க, வீடியோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு சிலதெல்லாம் டெக்ஸ்ட் வந்து பெருசாக இருக்கும், ஒரு சிலதெல்லாம் சின்னதாக இருக்கும். ஆனால் அனிமேஷன்ஸ் அந்த கீ ஃப்ரேம்லாம் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, உங்கள் சாங்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பை பை. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள்.